வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்லேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மூணு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பேசிக் பே மட்டுமே பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலோன்சஸ் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டிலுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பியூர்லி பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் உங்களுக்கு August 16 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வந்து இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதையுமே செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கொடுத்துருக்க பர்மனன்ட் ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். போஸ்டிங்ஸ் உங்களுக்கு மூணு டைப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாம்ஸ் வந்து எங்கெங்கே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வெள்ளூர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் பாஸ்போர்ட் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுவே பாஸ் டூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங் தான். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மல் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணாலே நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க்குக்கு போயிடுவீங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்க ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் தான் இது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பியில் வந்து டிஆர் கேட்டகரியில் ஜெனரல்லையும் அதுலேயே உங்களுக்கு டிஆர் கேட்டகரியில் டிஇபிஆர் அடுத்து டிஎஸ்ஐஎம் அப்படின்னு சொல்லி மூணு டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் ஒன், பேப்பர் டூ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதாவது பாஸ் ஒன், பாஸ் டூ அந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிற டேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் August 16 ஈவினிங் 6 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 90 வேக்கன்சிஸ்க்கு மேலே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி வாரியும் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வைஸும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21-30 இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதாவது July 2, 1994 July 1, 2003 அந்த டேட்குள்ளே பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சிஎஸ்டினா 5 ஓபிசினா 3 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிரேடு பியில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே போதும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். நீங்கள் முடித்த அந்த கிராஜுவேஷனில் 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அவங்க 50% மார்க் வச்சுருந்தாலே போதும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா போஸ்ட்டிங்குமே உங்களுக்கு இந்த பர்சன்டேஜில் தான் மார்க் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கிங்க. இதுக்கு என்ன டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள். அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் கிரேட் பியில் டிஇபிஆர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் எக்கனாமிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ அல்லது நீங்கள் எம்ஏ அல்லது எம்எஸ்சியில் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸோ அல்லது மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அல்லது ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் அல்லது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அல்லது அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. அல்லது மாஸ்டர் டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி எல்லாமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் டிகிரியில்
ஃபினான்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், அல்லது மாஸ்டர் டிகிரி அல்லது எம்எஸ்சியில் குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸு, மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தினா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கிரேடிபிலேயே டிஎஸ்ஐஎம் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிஞ்சாலும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸோ அல்லது எக்கனாமேட்ரிக்ஸோ அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான், ஓகேங்களா. அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் மேக்ஸ் முடிச்சிருந்தாலும் 55% மார்க்கோடு வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் நிறைய சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன், உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ் ஒன், பாஸ் டூ அண்ட் இன்டர்வியூ, இந்த மூணுமே பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பாஸ் ஒன், பாஸ் டூ, ரிட்டன் ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதோட எக்ஸாம் சென்டர்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ கேட்டகரிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப், அதாவது ஆர்பிஐ ஸ்டாஃபுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு 100 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஜெனரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஆ இருந்தால் 850 ரூபா ஃபீஸு, அதோட அதுக்கு ஜிஎஸ்டி 18% சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மோடில் தான் பே பண்ண போகிறீங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும், என்ன சைஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சிலபஸ் வந்து சொல்லியிருக்காங்க, பாஸ் ஒன், பாஸ் டூ, பாஸ் த்ரீ. ஸோ அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம் சிலபஸ் என்ன, எவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஏ டு ஜெட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சூப்பரான ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேசிக் பேவே 55,200 ரூபாய், அது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். கிரேட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், லோக்கல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், எக் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியே கிராஸ் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 122,717 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வேற லெவல் சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நீங்கள் governmentjobsforallindians.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, governmentjobsforallindians.com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் governmentjobsforallindians.com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபுல் பேஜ், ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன,
இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா? ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.